மாணவன் வகுப்பு முடிந்து வந்து தனது அப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறான். யாரோ ஒருவர் வந்து தான் கொண்டு விடுகிறேன் என்று கூப்பிடுகிறார். இல்லை இல்லை அப்பா வருவார் என்று சொல்கிறார். சரி இருக்கட்டும். ஏன் அந்த மாணவன் யார் என்று தெரியாத ஒருவர் ஏதோ சாப்பிட கொடுக்க போய் அதை வாங்குகின்றார்? அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இனம் தெரியாத நபர்கள் ஏதாவது கொண்டு கொடுத்தால் அதை வாங்க வேண்டாம். கட்டாயமாக வகுப்பு முடிந்ததும் தனது உறவினர்கள், தனது சகோதரங்கள், அப்பா அம்மா யாரோ ஒருவர் குடும்பத்தில் இருந்து வரும் வரைக்கும் காத்திருக்க செய்யுங்கள். நீங்கள் அவதானமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்களே வந்து அழைத்து செல்லுங்கள். மிக மிக அவதானம். பிரத்யேக வகுப்பிற்கோ ஏதோ பயிற்சிக்கோ சென்று வந்த ஒருவர் நேரடியாக வீட்டுக்கு செல்லாமல் அனைவரும் வீடு நோக்கி செல்ல அவர் மட்டும் தெருவிலே அங்குமிங்கும் அசண்டையினமாக நின்று கொண்டிருக்கிறார். நடந்த விடயத்தை பார்த்தீர்களா? கட்டாயமாக உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். அவதானமாக எந்த நேரத்திலும் அவதானமாக இருக்க சொல்லுங்கள். தம்பிக்கு போன் வேணுமா? கேம் எல்லாம் இருக்கு, உள்ள வாங்க. மாமாட மடியில வாங்க. இந்த மாணவன் பாடசாலை விட்டு அதிக நேரமாக வீதியில் நிற்கின்றான். ஒன்று, அவனை நேரத்துக்கு அழைத்துச் செல்ல பெற்றோர்கள் வந்திருக்க வேண்டும், அல்லது அந்த மாணவனை வழிபடுத்திருக்க வேண்டும். பாடசாலை முடிந்தாலும் வரும் வரைக்கும் வகுப்பறையிலே இருக்க வேண்டும் என்று ஒழுங்கான வழிபடுத்தல் இல்லை. அதே நேரம் ஒன்று, நேரத்திற்கு அந்த மாணவனை அழைத்துச் செல்ல கட்டாயம் யாரோ ஒருவர் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் 5ஆம் ஆண்டுக்குட்பட்ட மாணவன். மிக அவதானம். பார்த்தீர்களா நடந்த சம்பவத்தை? ஒன்று, இனம் தெரியாத யாராவது வந்து ஏதாவது தந்தால் வாங்கக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வை எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் வழிப்படுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் கடத்தப்படலாம், கடத்தப்படாமல் விடலாம். ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்குதா இல்லையா என்பது நமக்கு தேவையில்லை. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் பெற்றோர்கள், சமூகம், பாடசாலை விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மாணவர் சமுதாயத்தை மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்கின்றது.
எனவே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகளிலே நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் என்பதனை உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.